இலங்கையின் கழுத்துறையில் சாதாரண குடும்பத்தில் பிறந்த திலினி பியாமாளி பள்ளி கல்வியை கூட முழுமையாக நிறைவு செய்யாதவர். இலங்கையில் அதிக வாடகை வசூலிக்கப்படும் கொழும்பு உலக வர்த்தக மைய கட்டிடத்தில் மாத வாடகையாக 500,000 ரூபாய் கொடுத்து ஒரு நிதி நிறுவனத்தை சில ஆண்டுகளுக்கு முன்னர் தொடங்கியுள்ளார். கருப்பு பணம் வைத்திருப்பவர்கள் செல்வந்தர்கள், தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள், மருத்துவர்கள் உள்ளிட்டவர்களை அணுகி வெளிநாடுகளில் முதலீடு செய்து தருவதாகவும் அதிக வட்டி கிடைக்க ஏற்பாடு செய்வதாகவும் கூறி நிதிகளை பெற்று மோசடி செய்ததாக அளிக்கப்பட்ட புகாரில் சமீபத்தில் கைது செய்யப்பட்டார். அவரிடம் நடத்தப்பட்டு வரும் விசாரணையில் தினம் தினம் புது புது தகவல்கள் வெளிவந்து கொண்டே உள்ளது. இலங்கையில் சமீபத்தில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியில் சாதாரண மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து உணவு, எரிபொருள் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைக்காக போராட்டம் நடத்தினர். பெரும் தொழிலதிபர்களோ தங்கள் முதலீடு சேதமாவதைக் கண்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தனர். ஆனால் திலினியோ இந்த பொருளாதார நெருக்கடியை பயன்படுத்தி பணம் ஈட்ட முடிவு செய்துள்ளார். அதற்கு அவர் தேர்ந்தெடுத்த வழி, நாடே எந்த எரிபொருளுக்காக அலைந்து கொண்டிருக்கிறதோ அந்த எரிபொருளை வைத்தே தனது மோசடியை அரங்கேற்ற திட்டமிட்டுள்ளார். நாட்டில் உள்ள கோடீஸ்வர தொழிலதிபர்களை அணுகி தன்னை இலங்கைக்கு எரிபொருள் இறக்குமதி செய்யும் முகவராக அரசு நியமித்திருப்பதாக கூறியதாக தெரிகிறது. டாலர் பற்றாக்குறையால் எரிபொருளை இறக்க முடியாமல் உள்ளதாகவும் டாலர் கொடுத்து உதவினால் எரிபொருளை இறக்குமதி செய்து அதை அதிக லாபத்திற்கு விற்று பல மடங்கு லாபம் சம்பாதிக்கலாம் என கூறி மூளைச்சலவை செய்துள்ளார். பொருளாதார நெருக்கடி காலத்திலும் பணம் சம்பாதிக்க முடியும் என திலினி சொன்ன யோசனையை நம்பியவர்கள் தங்களிடம் இருந்த வெளிநாட்டு டாலர்களை கொடுத்துள்ளனர். சுமார் 60,000 அமெரிக்க டாலர்களையும் 100,000 ஆஸ்திரேலிய டாலர்களையும் மேலும் பிரிட்டன் பவுண்டுகளையும் ஒரு தொழிலதிபர் மட்டுமே கொடுத்துள்ளார். இரண்டே நாட்களில் பல மடங்கு லாபத்துடன் இலங்கை பணமாக திருப்பித் தருவதாக கூறி பெற்றுச் சென்று ஏமாற்றியதாக கூறப்படுகிறது. இதேபோல் பலரிடமும் ஏமாற்றியதாக பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. திலினி பியாமாலியின் மோசடியில் அரசியல்வாதிகள், புத்தபிக்குகள், கலைஞர்கள், வர்த்தகர்கள் என பலரது பெயர்கள் தற்போது வெளியாகியிருக்கும் நிலையில் அவர்கள் அந்த குற்றச்சாட்டுகளை நிராகரித்து வருகின்றனர். திலினியின் மோசடி குறித்து அந்நாட்டு சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திலினி தமது மோசடிக்கு நடிகைகள் மற்றும் மாடல்களை முக்கிய துருப்புச் சீட்டாக பயன்படுத்தியுள்ளார். தமது நிறுவனத்தில் முதலீடு செய்தவர்களுக்கு நடிகைகள் மற்றும் மாடல்களை அறிமுகம் செய்ததோடு மட்டுமின்றி அவர்களோடு நெருக்கமாக இருக்கச் செய்து ரகசியமாக வீடியோ எடுத்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. பின்னர் அந்த வீடியோவை காட்டி பிளாக்மெயில் செய்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. திலினியின் மோசடிக்கு துணை போனவர்கள் யார் யார் என்ற பட்டியலை புலனாய்வு பிரிவினர் தயார் செய்துள்ளனர். அதன்படி 6 பேர் தற்போது சிக்கியிருக்கின்றனர். அவர்களில் இருவர் முன்னணி நடிகைகள் என தகவல் கசிந்திருப்பது இலங்கையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மோசடி வழக்கில் திலினி கைது செய்யப்படுவது இது முதல் தடவை அல்ல. ஏற்கனவே 2017 ஆண்டு கருவாத்தோட்ட போலீசாராலும் 2018 ஆண்டு மரிகான போலீசாராலும் கைது செய்யப்பட்டுள்ளார். தமது அழகை அடிப்படையாக வைத்து உயர்மட்ட தரப்பினரோடு நெருங்கி பழகி அவர்களை மோசடி வலையில் வீழ்த்தி இருப்பதையும் புலனாய்வு குழுவினர் உறுதிப்படுத்தியுள்ளனர். பள்ளி படிப்பை கூட தாண்டாத பெண் இலங்கையின் பாரம்பரிய தொழிலதிபர்கள் தொடங்கி அரசியல்வாதிகள், புத்தபிக்குகள் என சகல தரப்பினரிடமிருந்தும் 100,000,000,000 ரூபாயை மோசடி செய்ததாக கூறப்படும் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.